தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் அரிசிக்கு ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து காந்திய வழியில் பதாகைகளில் இருந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் 9வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. 9வது நாளான இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் தலைவர் சண்முகம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையன் அவர்கள் துவக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி எதிர்த்து தொடர்ந்து காந்திய வகையில் அறவழி போராட்டம் நடத்தி வருகிறோம். இன்னும் எங்களுடைய போராட்டத்திற்கான எந்த பதிலும் மத்திய மாநில அரசிடமிருந்து ஒரு நல்ல பதில் வரவில்லை. எனவே ஜிஎஸ்டி வரி திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் மிக தீவிரமடையும் என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி என்கிற பெயரில் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசிக்கு வரியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த காலத்திலும் அரிசிக்கு வரி கிடையாது. எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை இந்த கொடுமையை எதிர்க்கிறது. தொடர்ந்து பல நாட்கள் நாங்கள் போராடியும் இன்னமும் இதை மத்திய அரசு, மாநில அரசு, அனைத்து அரசியல் கட்சிகள் என்று யாருமே கண்டுகொள்ளவில்லை. எங்கள் போராட்டம் இதோடு நின்றுவிடப் போவதில்லை. இன்னமும் போராட்டம் தீவிரமடையும். இந்த போராட்டத்தில் பொதுச் செயலாளர் வியாசை மணி, வடசென்னை மாவட்ட செயலாளர் கருப்பையா, மாவட்ட தலைவர் கொளத்தூர் சந்தானம் மற்றும் மணலி சேக்காடு, பொது வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் வாளமுருகன், ஆறுமுகம் லட்சுமணன், சின்னத்துறை ராயப்பன், பெருமாள் பதாகைகள் ஏந்தி போராட்டம் நடத்தினா்.